புத்திரம் சங்கீதம் 15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகளின் கைக்கும் என்னை தப்புவியும். 31 சங்கீதம் 15 வசனம். முப்பத்தி ஓராம் சங்கீதம் 15 வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். தாவீத் ராஜா இந்த சங்கீதத்தை இந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சோ நம்ம பார்க்கலாம், இப்போ ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து கூட்டுறதோ குறைக்கிறதோ அது வந்து ஆண்டவருடைய கையில தான் இருக்குது. நம்ம சில சமயம் நினைச்சுக்கிறோம், நம்மளுக்கு இந்த வியாதி வந்துருச்சு அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில நாட்கள் வந்து கம்மியா போகுது அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த அது எல்லாவற்றிற்கும் மேலாக அதுக்கு ஆதீனம் கொண்டிருக்கிறவர் ஆண்டவர். சோ அவருடைய கையில தான் இருக்குதே வெளிய இந்த வியாதி வந்து நம்முடைய காலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஏன்னா தாவீத் ராஜா அதை உணர்ந்து என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சில சமயம் நம்ம வாழ்க்கையில சில சந்தோஷங்கள் இல்லைன்னா சில துன்பங்கள் வரலாம். சில சத்துருக்கள் வந்து சில துன்பங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம், நம்மளை துன்பப்படுத்தலாம், நம்மை வேதனைப்படுத்தலாம். அப்ப நம்ம நினைக்கிறோம், இந்த சத்ரு தான் இந்த துன்பத்தை இந்த பிரச்சனையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறான், இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அது கூட ஆண்டவர் தான் அனுமதித்திருக்கிறார். அதை உணர்ந்துதான் தாவீத் ராஜா என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சில வியாதிகள் இருக்கலாம், இல்லைன்னா சத்துருக்கள் வந்து நமக்கு சில பிரச்சனைகளை பண்ணிருக்கலாம். ஆனா உலக பிரகாரமா எதுனாலையும் நம்ம பழி சுமத்தாம எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்துக்குள் இருக்கிறது. அவரு நினைச்சா இது எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஏன்னா நம்முடைய காலங்கள், நல்ல காலங்கள், கெட்ட காலங்கள் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதுதான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. தாவீதுக்கு கூட பாருங்க, ஒரு கெட்ட நேரம் மாதிரி ஒரு காலத்துல அவன் வாழ்க்கையில வருது. சவுல் வந்து அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று வேட்டையாடி கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா சவுல் வந்து தாவீதின் கையில ஒப்பு கொடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ சவுல் வந்து தூங்கி கொண்டிருக்கிறான், சவுல் வந்து வெளியில போய் கொண்டிருக்கிறான். அப்போ தாவீது வந்து என்ன பண்றான், சவுலுக்கு பின்னாக போகிறான். அப்போ தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, கர்த்தர் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவனை முறியடிக்கும் நாள் இதுவே என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுவே அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சவுல் அங்க இருக்கும் போது கர்த்தர் வந்து உன்னுடைய சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அவனை முறியடித்து விடு என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுவே அப்படின்றாங்க. கடவுள் தான் இதை சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ஒரு நல்ல காலத்தை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்த, சவுலுக்கு பயந்து பயந்து நீ ஓடிக்கிட்டு இருந்த, இப்போ உனக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சு, அவனை முறியடிக்கும் நாள் இதுவே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி தாவீதின் மனுஷர் தாவீதோடு சொல்லுகிறார்கள். ஆனா தாவீது பாருங்க, ஆண்டவர் தான் இந்த காலத்தை மாற்றணும் ஒழிய நானே வந்து முயற்சி செஞ்சு என்னுடைய கெட்ட காலத்தை நல்ல காலமாக நான் மாற்ற மாட்டேன் அப்படின்றான். சில சமயம் பாருங்க, நம்மளுக்கு ஒரு கெட்ட காலம் வந்துருச்சுன்னா நம்மளே வந்து உலக பிரகாரமா ஆண்டவருடைய உதவியே இல்லாம நம்மளே வந்து அதை நல்லதா மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறோம். அப்போ அது ஆண்டவருடைய சித்தத்திற்கு விரோதமாக போயிரும். இப்போ தாவீது போய் ஈஸியா அந்த நேரத்துல சவுல கொன்னிருக்கலாம், ஆனா வந்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவனை கொலை செய்தான் அப்படின்ற ஒரு பழி அவனுக்கு வந்திருக்கும். அதனால தாவீது என்ன சொல்றான், சவுலினுடைய சால்வையின் தொங்கலை மாத்திரம் அறுத்து கொண்டு வருகிறான். அதுக்கே அவன் மனசு கஷ்டப்படுறான். பின்னாடி வந்து சவுல் கிட்ட சொல்றதுக்கு, நீ என் கையில இருந்தோ உன்னுடைய உயிர் என் கையில இருந்தோ நான் உன்னை கொல்லாம விட்டுட்டேன், ஏன்னா ஆண்டவருடைய காலத்திற்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது வந்து என்ன சொல்றான், அவனுடைய மனுஷரையும் தடை பண்ணினான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒருவேளை சில சமயம் நம்ம வந்து நம்ம அந்த தப்பு செய்யாட்டி கூட, எனக்கு கீழே இருக்கிறவங்க அதை எனக்காக செஞ்சாங்க, நான் சொல்லல அவங்களாதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம், அதுல சந்தோஷப்படுமோ, அவங்கள தடை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்முடைய சத்ருவை நம்ம முறியடிக்க மாட்டோம், ஏன்னா நான் கடவுளுடைய பிள்ளை. ஆனா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து எனக்காக அதை முறியடிக்கிறாங்க, நான் அதை அனுமதிக்கிறேன், அதுவும் விசேஷமாக கடவுள் அபிஷேகம் பண்ணின மனுஷனை அப்படின்னு அங்க தாவி அப்படி வந்து பாருங்க தாவி இது செய்யாம
அவர்களையும் தடை பண்ணுகிறான். காலங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த சவுல் அவன் சத்ருவாக இருக்கிறான், அது எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. நம்ம எதுக்கு அதை நம்ம கையில எடுத்து நம்மளே எதுக்கு அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு தாவியது அவனும் பண்ணல, அவனுடைய மனுஷரையும் அவன் தடை பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதைதான் உணர்ந்து தாவியது இந்த 31 சங்கீதம் 15 வசனத்துல சொல்லுகிறாரு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைகளுக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைகளுக்கும் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்றான். பாருங்க, ஆண்டவர் தான் தப்புவிக்க வேண்டும், ஏன்னா அவர் கரத்துல இருக்குது. அவர் நினைச்சா ஒரே நிமிஷத்துல தப்புவிக்கலாம், உண்மையிலே தப்புவிச்சார். எத்தனையோ தடவை அவன் சவுல்கிட்ட மடிந்து போயிருக்கலாம், ஈட்டிய வச்சு சுவரோடு உருவ குத்தணும்னு சொல்லி சவுல் வந்து முயற்சி செய்கிறான். ஆனா தாவீது 2 தப்பி ஓடினான்னு சொல்லி பாக்குறோம். அது எல்லாம் வந்து ஆண்டவர் தான், அவன் ஈஸியா அவன் மேல பட்டு அவன் செத்து போயிருக்கலாம். அநேக முறைகள் ஆண்டவர் வந்து அந்த காத் என்கிற ஊர்ல அந்த பெலிஸ்தரின் நடுவுல அவன் சிக்கி கொள்ளும் பொழுது எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் தான் அவனை விடுவிக்கிறார். அதனாலதான் அவனே முயற்சி செய்து தன்னை பாதுகாத்து கொள்ளவில்லை, தப்புவிக்க தப்புறத்துக்கு அவனே முயற்சி செய்யல. அவன் என்ன சொல்றான், ஆண்டவர் கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது, அவர் என்னுடைய சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யோபு கூட பாருங்க, என் நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான், மாதங்கள் எல்லாம் நீர் குறித்திருக்கிறீர். சோ எல்லாமே ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. சோ ஒருவேளை சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் அதுவும் ஆண்டவர் கையில தான் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், சத்ரு இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அதனாலதான் எனக்கு கெட்ட காலம் வந்துருச்சு, எனக்கு வரவேண்டிய பணத்தெல்லாம் அவங்க அபகரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஆனா அது எல்லாமே ஆண்டவர் கரத்துல இருக்கிறது. ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் மாற்ற அவரால் கூடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சில சமயம் சில தேவைகளும் நம்ம வந்து இந்த நேரத்துல வேணும்னு பாக்குறோம். சில குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், அது கூட ஆண்டவர் கரத்துலதான் இருக்குது. கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபடுகிறது. அப்போ வந்து அங்க வந்து எல்லாருக்குமே அந்த திருமண வீட்டுல வந்து திராட்சரசம் குறைவுபட்டுச்சுன்னா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாயிரும். வேலைக்காரர் வந்து பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட சொல்றாங்க, அப்புறம் அதை வந்து மரியாள் கிட்ட வந்து சொல்றாங்க. மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது, இயேசாமி பாருங்க எல்லாமே அவர் கரத்துல இருக்கிறது, ஒண்ணுமே தண்ணியே இல்லாம கூட உண்டாக கடவுதுன்னு சொன்னா அந்த இடத்துல திராட்சரசம் வந்துடும். ஆனா பாருங்க, சீஷர்களுடைய விசுவாசத்தை எல்லாருடைய விசுவாசத்தையும் வர்த்திக்க பண்ணுவதற்காக கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அவரால இப்போ ஒரு குறைவு ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல அவரால நிறைவு கொண்டு வர அவரால முடியும். ஒண்ணுமே இல்லாம கூட அந்த இடத்துல திராட்சரசத்தை கொண்டு வர முடியும், இல்லைன்னா வெறும் தண்ணிய கூட அவரால திராட்சரசமாக மாற்ற முடியும். அதனாலதான் இயேசாமி சொல்றாரு மரியாளை பார்த்து, என் வேளை இன்னும் வரவில்லை. அத பாருங்க, மரியாள் வந்து இல்ல இல்ல இப்பதான் அது வேணும், காலம் வந்து இந்த நேரம் தான் நம்மளுக்கு தேவையான நேரம், நம்ம நிறைய நேரம் அப்படி நினைக்கிறோம்ல, இந்த வயசுக்குள்ள இந்த காரியம் நடந்தாகணும், இப்பதான் எங்களுக்கு தேவை, இப்பமே வேணும் அப்படின்றோம். ஆனா மரியாள் பாருங்க அதை உணர்ந்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவருடைய காலத்துக்கு அவருடைய வேளைக்கு நீங்கள் காத்திருங்கள். ஏன்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஒருவேளை செய்ய முடியலன்னா அவர் வெயிட் பண்ணுன்னு சொன்னா நம்ம யோசிக்கலாம். அவரால திராட்சரசத்தை தர முடியும், அவரால சத்துருக்களை முறியடிக்க முடியும். தாவீது அதை உணர்கிறான், அவரால என்னுடைய சத்துருக்களை முறியடிக்க முடியும், என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. மரியாள் அதை உணர்ந்து, அதான் அவர் எங்க என்ன சொல்லுகிறாரோ, அவருடைய வேலை எப்போ வருதோ, அவருடைய காலம் நேரம்னு ஒன்னு குறித்திருக்கிறாரு, அது எப்பமோ அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். சோ என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா கூட பிரசங்கியின் புஸ்தகத்துல சொல்லுகிறாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானமா இருக்க ஒரு காலம் உண்டு. அப்ப நம்ம நினைக்கலாம் இந்த ஒவ்வொன்று காலமும் மாறி மாறி வருகிறதாம். சோ மனுஷனுக்கு வந்து எது எப்போ வரும்னே தெரியாதான். சாலமோன் ராஜா சொல்றாரு, இது எது எப்போ வரும்னு தெரியாது, திடீர்னு வந்து நம்மளுக்கு வந்து
ஒரு நகைக்க ஒரு காலம் உண்டுன்னா நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். திடீர்னு புலம்புகிற ஒரு காலம் வந்த உடனே நம்ம வந்து இந்த புலம்பல் இன் காலத்தை கூட ஆண்டவர் வந்து என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற அவரால் முடியும். ஏன்னா அவருடைய கையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் உணர அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை உணர வேண்டும். பேச ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. சில நேரத்துல நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அடிபட்டு இருப்போம். அன்னாள் பாருங்க, பெனினாள் வந்து அவளை துன்பப்படுத்தும் போது நிந்திக்கும் பொழுது அன்னாளால பதிலே பேச முடியல, ஏன்னா அங்க பிரச்சனை இருக்குது. அவளை பார்த்து நீ மல்லடி, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவளை நிந்தித்து கொண்டே இருக்கிறாள். அதே மாதிரி உண்மையிலேயே நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் போது சிலர் வந்து நம்மளை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்மளால பேச முடியாது, ஆனா மௌனமா தான் இருக்கிறோம். ஆனா அது எல்லாம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. ஒரு நாள் அவர் நம்மை பேச வைப்பார். அன்னாலதான் சொல்றா 1 சாமுவேல் 2 அடுத்த அதிகாரத்துல சாமுவேல் கற்பம் தரித்த பிறகு அன்னாள் சொல்லுகிறாள், என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாய் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. இப்ப அவளால பேச முடியுது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. பாருங்க, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நம்ம நினைக்கலாம் இந்த 2022 ஃபுல்லா நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கணும், புலம்பலே இருக்கக்கூடாது. நம்ம மௌனமா இருந்து நம்மளை வாய் அடைச்சு போகிற மாதிரி, நம்மளை வாய் பேச முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் நிறுத்தக்கூடாது. நம்மளை வந்து நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வரக்கூடாது. இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை விட முக்கியம், இது எல்லாமே சாலமோன் ராஜா பெரிய ஞானி, அவர் வாழ்க்கையில பெரிய ராஜாதான். அப்படி பார்த்தா அவருக்கு தேவை, அவருக்கு கிடைக்காதது ஒண்ணுமே இல்லை. அவர் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில இருக்குது. ஆனாலும் இது எல்லாம் அவர் அனுபவிக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த காலங்கள் எல்லாம் நம்ம வந்து வாசிக்கிறோம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. புலம்பன்னு ஒரு காலம் வந்தா கூட, இந்த 2022 பேச முடியாம சில சூழ்நிலைகள் வந்தா கூட, அதை எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும். நம்ம அதுக்கு அவருக்கு கண்ட்ரோல் இருக்குதுன்னு அதை மாத்திரம் நாம் உணர்ந்து நாம் இருக்க வேண்டும். அதை தானியேல் சொல்லுகிறான் பாருங்க. தானியேல் 2:21 அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர். ஏன்னா அவர் கையில தான் அந்த காலம் இருக்கிறது. அதனால புலம்ப இன்னைக்கு புலம்புகிற ஒரு காலம் இருந்தா அதை மாற்ற முடியும், ஆனந்த கழிப்பாக மாற்ற முடியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கிக்கிற ஒரு காலமாக இருந்தா அவரால் அதை சந்தோஷமாக மாற்ற முடியும். தானியேல் சொல்லுகிறாரு, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர். சிலர் வந்து சில வேலை ஸ்தலத்துல, ஓ இவங்க ஆட்சி இருக்குதா, இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்களா, இவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் வந்து அவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர், அதிகாரத்தை எல்லாம் ஒரு நிமிஷத்துல அவர் மாற்றி போடுவார். அப்படிதான் ஜாஸ்மின் ஜெனிஃபர் நேற்று சாட்சி சொன்னான், இவ HM வந்து எனக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தா, திடீர்னு வந்து அவங்கள வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க வேற இடத்துக்கு அப்படின்னு பாருங்க. ஆண்டவரால ஐயோ இப்படி பண்றாங்களே, எனக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு என்னுடைய நல்ல காலமே இல்லையே, எனக்கு வேலை ஸ்தலத்துல எனக்கு எதுவுமே நல்லா நடக்கலையே, எப்பவுமே என்னை ஏதாவது குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக வேணும்ட்டே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பாருங்க, நம்ம ஜபத்துல அதை வைக்கும் பொழுது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவர். அவர் வந்து அந்த அதிகாரத்தையே மாற்றி விடுவார் அவருடைய பிள்ளைகளுக்கு. அதனால நம்முடைய காலம் அவர் கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு மாத்திரம் நாம் அடிபணிந்து இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவரே சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி ஒரு தாழ்த்தப்படுகிற மாதிரி ஒரு காலம் வருகிறது. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். சில சமயம் நம்ம எல்லாம் உயர்ந்திருக்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், சில சமயம் ரொம்ப ஒரு தாழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள்ல போயிட்டு இருக்கும் பொழுது நாம் சிந்தனை செய்ய வேண்டும், எதுக்காக இந்த தாழ்வு காலம் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த தாழ்வு காலத்துல கொண்டு போறாரா, இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும்னு சில காரியங்களை செய்யறாரா. நாம் சிந்திச்சு ஒருவேளை அது யோபுவை போல தாழ்வு காலம் வந்து அது வேற காரணத்துக்கு இருந்தா கூட, தாழ்வு காலத்துல நம்ம எல்லாரும் சிந்திச்சு இன்னும் அதிக பரிசுத்தத்திற்கு
ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி நாம் அதை நாம் அதற்கேற்றபடி நாம் வாழ வேண்டும். இயேசுவாமிக்கு அப்படிப்பட்ட மிகவும் தாழ்மையா தாழ்வுபடுத்துகிற ஒரு நேரம் ஒரு காலம் வருகிறது. யோவான் 12:27 நம்ம வாசிக்கிறோம், இப்பொழுதும் என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், பிதாவே இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ அப்படின்னு கேட்கிறார். என் ஆத்துமா கலங்குகிறது, பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்கே ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன், சொல்றதுக்கு என்ன இருக்கு, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும். ஏன்னா ரொம்ப ஒரு தாழ்வு காலம், ஒரு தாழ்வு வேளை, வேளை ஒரு தாழ்ச்சியான வேளை, அதிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. ஆனாலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன், அவர் மரிக்கணும், உலகத்தின் பாவத்துக்காக தன்னுடைய ரத்தம் சிந்தணும்னு ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த உலகத்துக்கே அனுப்பப்பட்டார். அப்பெல்லாம் பிதா கிட்ட சரின்னு சொல்லிதான் வந்தார். ஆனா கரெக்டா அந்த வேளைக்குள்ள போகும்போது அந்த கஷ்டம் அந்த அகோரத்தை வந்து அவரால் தாங்க முடியாம, நான் என்ன சொல்லுவேன், இப்போ போயிட்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துக்கிட்டு இல்லை இல்லை என்னால் சிலுவை பாடு மரணம் எல்லாம் தாங்க முடியாதுன்னு நான் சொல்லுவேனோ, அதை தான் அவர் சொல்றாரு. இந்த வேளை நின்று என்னை ரட்சியும்னு என்னால் ஜபம் பண்ண கூட முடியாது, ஏன்னா இந்த வேளைக்காக தான் நான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு காலத்தின் வழியாக போவதற்காக தான் நான் இந்த உலகத்திலேயே வந்திருக்கிறேன். அது மாதிரி ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் கஷ்டமான சில சூழ்நிலைகள்ல போகணும்னு அவருடைய சித்தம், அவர் முன்னாடியே வந்து இததான் நம்மளுக்கு என்று தீர்மானித்திருக்கிறார். ஆனாலும் பாருங்க அந்த கஷ்டமான காலங்களின் மத்தியிலையும் போகும் போதும் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவ தூதனை கொண்டு அவரை பலப்படுத்துகிறார். இல்ல இல்ல உனக்கு இப்ப கெட்ட காலம்தான், நீ பல்ல கடிச்சிட்டு இந்த கெட்ட காலத்தை நீ எப்படியாச்சும் கடந்துரு, அப்புறம் உனக்கு பெரிய மேன்மையான காலம், பரலோகத்துல என்னுடைய வலது பாசத்துல வீற்றிருப்ப, வானோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால்களும் உனக்கு முன்பாக முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும், உனக்கு ரொம்ப பெரிய நல்ல காலம் வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்லல. நிச்சயமாக அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், அது இருக்குது. ஆனாலும் அந்த பாடுபடுகிற காலங்களிலும் ஆண்டவர் வந்து நீ பாடுபட்டுதான் ஆகணும், எழுதி வச்சிருக்குது, வேற வழி கிடையாது, கெட்ட காலம் உனக்கு இருந்துதான் ஆகணும் அப்படின்ட்டுலாம் அவர் சொல்லல, அவர் தேவ தூதனை கொண்டு பலப்படுத்துகிறார். சோ அந்த மாதிரி கெட்ட காலம் நம்மளுக்கு ஒரு வியாதியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை இழப்பாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு விரோதமாக போயிருக்கலாம், இல்லைன்னா வேலை ஸ்தலத்துல HM மாதிரி, இல்லைன்னா நம்ம மேல இருக்கிற அதிகாரிகள் வந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய கெட்ட காலங்கள், குடும்பத்துல இருக்கிறவங்களே விரோதமாக போய்கொண்டிருக்கலாம். என்ன கெட்ட காலம் இருந்தாலும் ஆண்டவர் வந்து ஒரு தேவ தூதனை கொண்டு அதையெல்லாம் சகிப்பதற்கு நம்மை பலப்படுத்துவார். அதை நம்ம சகிச்சு வரும் பொழுது ஆண்டவர் வந்து எல்லாத்தை விட ஒரு பெரிய ஒரு நல்ல காலத்தை அதற்கு முடிவிலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனா பாருங்க நம்மளுக்கு ஒரு கெட்ட காலம் வரும் பொழுது எப்போ நம்மளுக்கு இது விடிவு காலம் வரும், எப்போ நம்மளுக்கு நல்லது நடக்கும், இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ட்டுலாம் சொல்லி நம்ம வந்து ரொம்ப ஆசையா இருப்போம். அடுத்தது என்ன நடக்கும், எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை வரும், இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கியூரியாசிட்டி, எப்போ இது முடியும் அப்படின்னு. அதனாலதான் உடனே நம்ம என்ன பண்றோம், யாராச்சும் போய் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு தீர்க்க தரிசனம் கேட்டா அவங்க கரெக்டா சொல்ல மாட்டாங்களா, நமக்காக கடவுள்கிட்ட கே. அதே மாதிரிதான் நிறைய இந்துக்களும் போய் என்ன பண்றாங்க, குறி கேட்கிறேன்னு ஜோசியக்காரர்கிட்ட போறாங்க. ஆனா பாருங்க நம்ம ஜபத்துல ஆண்டவர்கிட்ட இந்த காரியங்களை எல்லாம் நம்மளே கேட்கும் போது ஆண்டவரே பாருங்க, மரியாள் இருந்த இடத்திற்குள் தேவதூதன் பிரவேசித்து, ஆண்டவரே நம்மளுக்கு தீர்க்க தரிசனங்களை நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஜபம் பண்ற இடத்துல ஆண்டவரே நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்போ ஒரு முறை இயேசுசாமி கிட்ட சீஷர்கள் எல்லாம் கேக்குறாங்க, ராஜ்யத்தை நீர் எப்பொழுது கொடுப்பீர் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அதுக்கு இயேசுசாமி பதில் சொல்றாரு, அப்போஸ்தலர் 1:7 பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் சமயங்களையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆண்டவர் வந்து அவரு சில காலங்கள் சமயங்கள்லாம் யாருக்கு எப்போ எப்படி நடக்கும்னு அவர் வச்சிருக்கிறாரு. அதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சொல்லுவார்னு கிடையாது, சில காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு, சில காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தாம இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவரு கரத்துல இருந்துச்சுன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு எப்பவுமே அது நல்ல காலமாக தான் ஆண்டவர் அதை மாற்றி அமைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பொறுமை தேவைப்படுகிறது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சோ அவருக்குன்னு ஒரு ஏற்ற காலம் ஒண்ணு வச்சிருக்கிறாரு.
நம்ம அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. மரியாள் வந்து அவசரப்படல, இல்ல இல்ல இப்பமேதான் வேணும் அப்படின்ட்டுலாம் சொல்லல. என் வேலை வரவில்லைன்னா அவருடைய வேலைக்கு காத்திருக்கலாம். தாவீது வந்து அவசரப்படல, இல்ல இல்ல இத மாதிரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, சவுல் இப்படி இருக்கும் பொழுது அவனை வெட்டி கொன்னுடலாம், அவனுடைய மனுஷர் எல்லாம் அவனுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவனை கொலை பண்றதுக்கு, அதுவும் கர்த்தர் உன்னுடைய சத்துருக்களின் பிராணனை உன் கையில் ஒப்பு கொடுத்த நாள் இதுவேன்னு சொல்லி வசனம் மாதிரி ஆண்டவர் பேரையே சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் தான் உனக்கு நல்ல காலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா தாவீது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது ஆண்டவர் செய்வாரு, நான் என் கையெடுத்து அவனை வெட்டி கொன்னு அவனை என் காலத்தை நான் மாத்திக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றான். அதே போல இன்னைக்கு ஏற்ற காலம், ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருப்பாரு, அதே மாதிரி ஆண்டவர் பண்ணா இருப்பாருங்க. தாவீதனுடைய வாழ்க்கையில அந்த கில்போவா மலையில சவுலும் அவனுடைய மூன்று குமாரரும் அந்த இடத்துல பரிதாபமாக மரித்து போனார்கள். அதுக்கப்புறம் தாவீது தான் ராஜாவானான். ஆனா இதே இது கொஞ்சம் அவசரப்பட்டு என் காலம் நல்ல காலம் வரட்டும்னு முன்னாடி நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி வெட்டியிருந்தா தாவீதனுடைய வாழ்க்கை எப்படியோ போயிருந்திருக்கும், ரொம்ப மோசமா போயிட்டு இருந்திருக்கும். ஆண்டவருடைய தண்டனையை பயங்கரமா அவன் அனுபவிச்சிருந்திருப்பான். ஆனா பாருங்க, அவன் கொஞ்சம் வெயிட் பண்றான், அந்த ஏற்ற காலத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதே மாதிரிதான் மரியாளும் அந்த ஏற்ற காலத்துக்காக காத்திருந்தனாலதான் அந்த திராட்சரசம், மதுரமான திராட்சரசம் முந்தி எப்படி இருந்துச்சோ அதே நல்ல திராட்சரசம் கடைசியிலயும் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த ஏற்ற காலத்துக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அது எப்படி அந்த ஏற்ற காலம்னு பார்த்தோம்னா, ஏற்ற காலத்தில் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையை வர்ஷிக்க பண்ணுவேன். சோ நம்ம வந்து இந்த காலம்தான் கரெக்டான காலம், அந்த பந்தியில இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிருப்பாங்க கல்யாண டைம்ல இப்பதான் நம்மளுக்கு திராட்சை ரசம் வேணும், இதை விட்டுட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அவரு என் வேலை அவரு வேலை எப்போ வந்து அவரு எப்போ திராட்சை ரசம் கொடுப்பது அப்படின்ட்டுலாம் யாரும் முறுமுறுக்கல. நம்ம காத்திருந்து அவர் கரெக்டான நேரத்துல அவர் சரியாக நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலும் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது அப்படின்னு தாவீது ராஜா விசுவாசத்தோடு சொன்னது போல, நாமும் அப்படி நம்பிக்கையோடு ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் செல்ல வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சோ நம்முடைய வழியெல்லாம் பார்த்தோம்னா உயர்வான நம்மளுக்கு மேடு பள்ளம் நிறைந்த வழிகள் இருக்கலாம், காலங்கள் கெட்ட காலங்கள் நல்ல காலங்கள்னு இருக்கலாம் நம்முடைய வழியில. ஆனா கெட்ட காலமா இருக்கட்டும் நல்ல காலமா இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் அவரை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார், கெட்ட காலத்தை எல்லாம் நல்ல காலமாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருவாராக. ஆமேன். இந்த நாளிலும் பிறந்த நாளை அனுசரிக்கிற நவநீதாக்காக ஜெபிப்போம். இன்னும் அநேக ஆசீர்வாதமான பிறந்த நாட்களைக்கான அவளுக்காக நாம் ஜெபிப்போம். சகாயகுமார் கால் அடிபட்டது சரியாக, நாம் அதற்காக ஜெபிப்போம். விவான் ஸ்டமக் பெயின் அண்ட் வாமிட்டிங் சரியாக, கலா அவங்க ஜாயிண்ட் பெயின் சரியாக, முட்டுவலி சரியாக, அவங்க ஹஸ்பண்ட் ஹென்றி ஜாப் கிடைக்க, அவங்க மகன் ஜெகனுக்கு ஜாப் கிடைக்க, அவங்க மகள் ஜெனிஃபர் திருமண காரியங்கள் ஏற்ற மணவாளன் கிடைக்க, வினோத் ஃபேமிலி சமாதானத்தோடு வாழ, கிறிஸ்டினா எக்ஸாம் நல்ல ஸ்கோர் வாங்க, சுகந்தி மகன் ஹெல்த் சரியாக, தீஸ்மா ஹஸ்பண்ட் ஒர்க் இஷ்யூஸ் சரியாக, சஜி ஹஸ்பண்ட் ஒர்க் இஷ்யூஸ்க்காக, நிவேதா ஹஸ்பண்ட் ஜாப் கிடைக்க குடும்ப சமாதானத்திற்காக, டெய்சி ராணி டிராவல் சேஃபாக போயிட்டு திரும்பி வர, ரோசி ஹஸ்பண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் நல்ல முறையில் நடக்க, நவநீதா சித்தியோடைய ஹெல்த் சரியாக, ஸ்வேதா ஹெல்த் சரியாக, ஷீலா சிஸ்டர் மகன்
அம்மாவுக்கு நல்ல சுகம் கிடைக்க, ஜாப் கிடைக்க, ராணி அவர்களுடைய அம்மா சின்ன பொண்ணுக்கு சுகம் கிடைக்க, டாக்டர் விஜி ஹெல்த் இஷ்யூஸ் சரியாக, பியூலா பயோப்சி ரிசல்ட்ஸ்க்காக, விக்னேஷ் குடிப்பழக்கம் நீங்க, நல்ல ஜாப் கிடைக்க, ஜபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நன்றாக படிக்க, அபிலாஷ் ஜெர்சிலாவினுடைய நாத்தனார் மகன் எம்பிபிஎஸ் எக்ஸாம் நல்ல ரிசல்ட்ஸ் பெற, வின்ஸ்டிகா எக்ஸாம் நல்ல முறையில் செய்ய, கிஷோர் எக்ஸாம் நல்ல முறையில் செய்ய, பிரமிள வர்கீஸ் மகள் லெத்தி மேக்ஸ் நல்ல முறையில் செய்ய, எல்லா சப்ஜெக்ட்ஸும் நல்ல முறையில் செய்ய, தீபிகா எக்ஸாம் நன்றாக செய்ய பண்ண, ஜாஸ்மின் ஜெனிஃபர் ஜாப்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்க, குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் அமைய, கண்ணில் கேட்ராக்ட் மற்றும் சுகர் ப்ராப்ளம் நீங்க, பவுண்ட் ரோஸ் மருமகன் பாலமுருகனுக்கு ஸ்ட்ரோக்ல இருந்து பரிபூர்ண சுகம் கிடைக்க, மேனகா மாமியார் தலை சுற்று நீங்க, ஜெர்சிலா அத்தை கண்வலி நீங்க, டெய்சி ராணி அவங்க ஹஸ்பண்டுக்கு அல்சர் மற்றும் ஸ்டொமக் பெயின் சரியாக, ஹரிசாந்தி வீட்டுக்கு மேல் போர்ஷன் கட்டப்பட, கடைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க, நிக்கோதேமு ரமேஷ் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்க, அஸ்வினி ஹஸ்பண்ட் ரமேஷ் ஹெல்த் சரியாக, சரண்யா எக்ஸாம் நல்ல முறையில் செய்ய, ஷிஜி ஜாப் கிடைக்க குழந்தை பாக்கியத்திற்காக, ஷியாமா எக்ஸாம் நல்ல முறையில் செய்ய, ஜெஸ்ஸி மேரி வீசிங் சரியாக, சாலமோன் ரட்சிப்புக்குள் வர, சுமதி சித்தி மகன் அலெக்ஸ் மனிஷா சேர்ந்து வாழ, கெட்ஸி ஹஸ்பண்ட் எழுந்து நடக்க, கிறிஸ்டி ஹெல்த் சரியாக, செல்வம் குடும்ப சமாதானத்திற்காக, பிரேமா கல்யாண் ப்ராப்ளம் நீங்க, தீபா ஹஸ்பண்ட் கால் சரியாக, சஜி சஜு பிசினஸ் நல்ல முறையில் நடக்க, ரம்யா எமி லிடியா துசிதா மணிமேகலை நெட் எக்ஸாம் குவாலிஃபை ஆக, நளினி திலீப் லேண்ட் ப்ராப்ளம் சரியாக, அருள்ராஜ் தேவைகள் சந்திக்கப்பட பைக் வாங்க, பிரதர் செல்வபாண்டியன் திருவள்ளூர் லேண்ட் சேல்ஸ் ஆக, மேனகா அம்மா வீடு நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் ஆக, சுமதி ஹஸ்பண்ட் செபாஸ்டியன் பிசினஸ் நல்ல முறையில் நடக்க, ஜஸ்டின் மகன் கெவின், போஷி ஆண்டோ பிள்ளைகள், ஹேமா சக்தி மகன் பென்னி ஏஞ்சல் இவர்கள் விரும்பிய காலேஜ் ஆண்டவர் சித்தத்தின் படி கிடைக்க, ஜெபமணி அவர்கள் பண தேவைகள் சந்திக்கப்பட லேண்ட் ப்ராப்ளம் சரியாக, ரெபேக்கா திருமணம் பிப்ரவரி 16th நல்ல முறையில் நடக்க, ஜானட் குன்னூர் வீடு சேல்ஸ் ஆக, ஹஸ்பண்ட் ஸ்டாக் பிசினஸ் நல்ல முறையில் நடக்க, ஜிஜி இளைய மகன் தோல்வி ஆதி நீங்க, மூத்த மகன் படிப்பிலே ஆர்வம் செலுத்த, ஜிஜி மற்றும் பெனிஸ்ட்ரா போட் தொழில் நல்ல முறையில் நடக்க, ஆண்டனி வர்கீஸ் நிலையான ஜாப் கிடைக்க, பிரமிள வர்கீஸ் தாயாருக்கு நல்ல சுகம் கிடைக்க, எட்வின் ஜாப் கிடைக்க, எட்வின் காப் சரியாக, விசாக்காக சஜு ரிலேட்டிவ் சுஜித் ஜெஃபின் ரோசி கிறிஸ்டினா ஆண்டனி வர்கீஸ், திருமணத்திற்காக சுகன்யா தம்பி அருண், பிரேமா கப்பிள்ளைகள் பால் காட்சன் வெரோனிகா கார்த்திகை செல்வி கலா மகன் மெர்சி அருண் பிரசாத் லினேஷ் நவனிதா, சுகப்பிரசவத்திற்காக ஜெபா பிருந்தா பிரைசி, குழந்தை பாக்கியத்திற்காக லக்ஷ்மி நந்தினி தீனா பிரமிளா வர்கீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்ஸ் கிரேஸ் ஆல்ஃபிரட் டேனியல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரம்யா ஜோஸ்னா ஜார்ஜினா ஷர்மிளா ஈஸ்வரி ஸ்வீட்டி நிவேதா தீஸ்மா அனிதா இந்துமதி டீனா மேரி மற்றும் விசேஷமாக இந்த நாளிலே பிறந்த நாளை அனுசரிக்கிற நவநீதாக்காகவும் கேட்ட ஜப குறிப்புகளுக்காகவும் ஆரம்ப ஜபத்தை சகோதரர் செல்வபாண்டியன் அவர்கள் ஏறெடுப்பார்கள்.